வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஒரு நபர் விசாரணை ஆணைய வளாகத்திற்குள் மது அருந்தியதை கண்டித்த அரசு சுற்றுலா மாளிகை ஊழியரை தாக்கியதாக திமுக பிரமுகர் பில்லா ஜெகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வளாகத்தில் நடந்தது என்ன? ஆணையர் அலுவலகத்திற்குள் மது அருந்தக்கூடாது என கண்டித்த தற்காலிக பணியாளர் சதாம் சேட்டை பில்லா ஜெகன் தாக்கியுள்ளார். கொலை முயற்சி உள்ளிட்ட 8 பிரிவுகளில் வழக்கு பதிவாகியுள்ளது. மது போதையில் நடந்தது என்ன? தூத்துக்குடியைச் சேர்ந்த 48 வயதான பில்லா ஜெகன், இவர் திமுகவில் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் விஜய் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராகவும் உள்ளார். இவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளர். கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் மது போதையில் தனது உடன் பிறந்த தம்பியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்தில் இவர் மீது போக்கிரி சரித்திர பதிவேடு உள்ளது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக பனங்காட்டு மக்கள் கழக கட்சித் தலைவர் சுபாஷ் பண்ணையார் தரப்பிடமிருந்து அச்சுறுத்தல் இருந்து வந்ததாக இவர் அளித்த புகாரின் பேரில் இவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. 2018 ஆண்டு நடந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக கடற்கரை சாலையிலுள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் செயல்பட்டு வருகிறது. மாதந்தோறும் அந்த அலுவலகத்தில் இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இதுவரை 31 கட்ட விசாரணை முடிவடைந்துள்ளது. 979 பேரிடம் விசாரணை நடந்துள்ளது. 1223 ஆவணங்கள் அங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தீபாவளி அன்று மாலை 6 மணி அளவில் பில்லா ஜெகன் அரசு சுற்றுலா மாளிகையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது அங்கு தற்காலிக பணியாளராக பணிபுரியும் சதாம் சேட் என்பவர் பில்லா ஜெகனிடம் இந்த வளாகத்திற்குள் நுழையக்கூடாது, இது விசாரணை ஆணையம் கட்டுப்பாட்டில் உள்ளது என கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவருக்கும் பில்லா ஜெகனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் உச்சத்தில் மது போதையில் இருந்த பில்லா ஜெகன் சதாம் சேட்டை கடுமையாக தாக்கியுள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடி தெற்கு காவல் நிலைய போலீசாரிடம் சதாம் சேட் புகார் அளித்தார். அதன் பேரில் பில்லா ஜெகன் உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை முயற்சி, தாக்குதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாக்கப்பட்ட சதாம் சேட் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.